கிளியைப் போல பேசலாமா, கிளியைப் போல பேசலாமா, நாமும் கீரியைத்தான் பார்க்கலாமா, நாமும் கீரியைத்தான் பார்க்கலாமாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த அழகு எங்களுக்கு வந்து நான்காவது அழகு, நிலாவை பிடிக்கலாமா. இதில் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்க இது வந்து ஈகார வரிசை, எப்படி வந்து வரிசைப்படுத்தணும், பிள்ளைங்க எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்றதை பற்றி தான் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க தலைப்பு. இருந்தாலும் அந்த வரிசைப்படி நாங்கள் ஈகார வரிசையில் இருக்கிற பாடல், ஒரு பாடலை நாங்கள் பாடுறோம். கிளியை போல பேசலாமா, கிளியை போல பேசலாமா, நாமும் கீரியைத்தான் பார்க்கலாமா, நாமும் கீரியைத்தான் பார்க்கலாமாம். சிட்டு போல பறக்கலாமா, சிட்டு போல பறக்கலாமா, நாமும் சீதா பழம் பறிக்கலாமாம், நாமும் சீதா பழம் பறிக்கலாமாம். மின்மினியாய் மின்னலாமா, நாமும் மின்மினியாய் மின்னலாமாம், மீனை போல நீந்தலாமாம், மீனை போல நீந்தலாமாம். திராட்சை பழம் தின்னலாமா, நாமும் திராட்சை பழம் தின்னலாமாம், தீப்பெட்டி வண்டி செய்யலாமா, நாமும் தீப்பெட்டி வண்டி செய்யலாமாம். பின்னல் நடை போடலாமா, நாமும் பின்னல் நடை போடலாமாம், பீப்பி ஊதி மகிழலாமா, நாமும் பீப்பி ஊதி மகிழலாமாம். இதிலையே கீ அந்த எழுத்தினுடைய வேறுபாடை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாடல் வந்து நமக்கு உறுதுணையாக இருக்குது. இப்போ நாங்கள் கரும்பலைகளில் வந்து கிளி, கீரி, சிட்டு, சீத்தாப்பழம், மின்மினி, மீன், திராட்சை, தீப்பெட்டி, மின்னல் நடை, பீப்பி, நிலா, நீலவானம், இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறோம். நாங்கள் ஒரு தட்டு தட்டுவோம். ஒரு தட்டு தட்டும் போது டீச்சர் போயிட்டு அந்த குரில் இருக்கிற கீயை மட்டும் ரவுண்ட் பண்ணுவாங்க. ரெண்டு தட்டு தட்டும் போது டீச்சர் போயிட்டு கீயை ரவுண்ட் பண்ணுவாங்க. குரில் நெடில் நீ தட்டுங்க, ஒரு தட்டு தட்டுங்க, ரெண்டு தட்டு தட்டுங்க. அது வேறு தப்பு, நீ எது இப்போ ஈகார வரிசை இப்போ வந்து வரிசைப்படுத்த போகிறாங்க. இதிலிருந்து எடுத்து ஈகார வரிசைன்றதை வந்து சி, கீ, நீன்றதை இந்த பா இதை வச்சு வரிசை இணைந்து செய்வோம். அதனுடைய வார்த்தைகளை எடுத்து வைக்க போகிறாங்க. படிச்சுக்காட்டு இதில் சீரகம், அதில் வந்து ஈகார வரிசையில் சீன்ற வார்த்தையை பிள்ளைங்க தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கு அடுத்தது நீர், இதில் வந்து நீன்ற ஈகார எழுத்தை வந்து பிள்ளைங்க தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கு அடுத்தது கீரி, கீரி என்ற ஈகார எழுத்தை வந்து பிள்ளைங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீன், மீன் என்ற ஈகார எழுத்தை பிள்ளைங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பீரங்கி, பீன்ற ஈகார எழுத்தை பிள்ளைங்க தெரிஞ்சுப்பாங்க. அடுத்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து செய்தித்தாளில் இருக்கிற ஈகார எழுத்துக்களை வட்டம் போடுவாங்க. இப்போ இவங்க வந்து மீன்ன்ற ஒரு வார்த்தையை இவங்க ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் மீன்ற ஈகார எழுத்தை ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் சீருடை, சீருடையில் சி என்ற ஈகார எழுத்தை ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து வீதி, நீங்கள் சொல்லுங்கள். தீபாவளி, தீ,
திடீர் தீ நீதி நீ போலீசார் லீ குடிநீர் நீ அவ்வளோ.